सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वय नुक वागीशा यदने ल्मीर से च वक्ष ये हृदय संवत त्रृसींहम अहम भजे जन्मा यदितरतष्विज्ञ स्वराट तेने ब्रह्म यादव मुख्यंति यूरय तेजो वारिमृता यथा विम यगोपुर धाना स्वस्तुहक सत्यंपरम धीमह मरीचये कलां प्रादात् अनसूयाम् अथ अत्रये श्रद्धाम् अङ्गिरसे अयच्छत् पुलस्त्याय हविर्भुवम् पुलहाय गतिं युक्तां क्रतवे च कृत क्रत, क्रियाम् सतीम् ख्यातिम् च भृगवे अयच्छद्वसिष्ठायापि अरुन्धतीम् अथर्वणे अदात् अददात् शान्तिं यया यज्ञो वितन्यते विप्रर्षभान् कृतोद्वाहान् स दारान् समलालयत् ततस्ते ऋषयस् ऋषयः क्षत्तः कृतदाराः निमन्त्र्य तं प्रातिष्ठन् नन्दिम् आप् आपन्नाः स्वं स्वम् आश्रममण्डलम् कर्दमप्रजापतिकं देवहूति அஹ் பிரம்மா அய்சன் வந்த ரிஷிகளுக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தருக்கும் ஆஹ் அவர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார் மரீச்சைக்கு கலா அனசூயா அத்ரி அதுக்கப்புறம் ஷரத்தா அங்கிரஸ் புலஸ்தியருக்கு அவிர் பூகு புலகருக்கு கதி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவரவர தம்பதி சமயத்தராக சதாரானு சமலாலயத் கருதமரும் தேவகுதியும் அவளுக்கு சந்தோஷப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த ரிஷிகள் எல்லாம் அவரவர் மனைவி ஐசிண்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவரவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் இப்படின்னு மைத்ரேயர் விதுரருக்கு இத சொல்லிண்டு வரார் மேல கபிலர் பிறந்தா சொல்லியும் இந்த ஒன்பது குழந்தைகளுக்கு அப்புறம் கபிலர் அஹ் விஷ்ணுவானவர் பகவான் உங்களுக்கு கபிலாவதாரம் எடுத்ததுனால அந்த கபிலரை பார்த்து பார்த்துட்டு அவர்கிட்டேந்து விடை பெற்று கொண்டு இப்போ கர்தமர் சன்னியாசாசிரமத்துக்கு போக போறார் அப்போ இந்த குழந்தைய பார்த்து சொல்ல போற அக்ஞாய அபுதர்ஷபம் விவிக்தே உபசங்கம்ய பிரணம்ய சமபாஷத சா சஜ இங்க முனிகி அதாவது அஹ் கர்தமரை சொல்றாரு இங்க சஜ முனிகி அப்படின்னு சோ முனிவரான அந்த கர்தமர் அவதீர்ணம் விபுதர்ஷபம் திரியுகம் நன்கு அறிந்துவிட்டு அவர் யாருன்னு புரிஞ்சுட்டார் விபுத ரிஷபம் திரியுகம் மூணு நாலு அப்ஜெக்டிவ் இருந்தா கூட சில சமயம் நமக்கு வந்து பொருள்படணும்னா அதை வந்து கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் விபுத ரிஷபம் தேவர்களுக்குள் ரிஷபாக சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவர் யாரு திரியுகம் விஷ்ணு த்ரீயுகம் விஷ்ணுங்கிறார் அந்த பதத்துக்கு வந்து பல அர்த்தங்கள் அஹ் இருக்கு ஆஹ் விபுதர்ஷபம் தேவர்களுக்குள் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவரும் இருக்கக்கூடியவர் யாருன்னா திரியுகம் விஷ்ணு அந்த விஷ்ணுவானவர் அவதீர்ணம் இப்பொழுது கபிலராக அவதாரம் எடுத்தவராக ஆக்ஞாய அறிந்து கொண்டு விவிக்தே உபசங்கம்ய விவிக்தே ரகசியமாக அவரிடம் சென்று அவர் அருகில் சென்று உபசங்கம்ய கிட்ட பொய் கிட்ட நெருங்கி பிரணம்யா நமஸ்காரம் செய்து விட்டு சமபாஷத்தை கூறினார் வந்து பகவான் தான் அவதாரம் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுண்டு அங்க வந்து அவருக்கு அஹ் சொல்றார் இந்த த்ரீயுகம்ங்கிறது என்னன்னா மூன்று யுகங்களாக அவதாரம் எடுத்தவர் விஷ்ணு அப்படின்னு ஒரு அர்த்தம் கீ அந்த டிப்பணி மாதிரி இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா த்ரியுகம் இது யுகத்ரயாவதாரேன திரிகுணி கத்தியதே அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு த்ரி அவதாரேன மூன்று யுகங்களிலும் அவதாரம் எடுத்த காரணத்தினால மூன்று குணங்களுடன் கூடியனவராக இருப்பவர் இன்னும் சொல்லலாம் சோ யுகம் அப்படி அதாவது யுகனாலே சேர்ந்திருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் யுகங்கிறது காலவாட்சி சப்தமாக நம்ம அந்த சத்துர் யுகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த யுகங்கள் ஒவ்வொரு யுகம் அதுல மூன்று யுகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ மூன்று யுகத்திலும் அவதாரம் எடுத்தவர் அது விஷ்ணு சத்திய யுகத்துல உங்களுக்கு மத்திய அவதாரம் அவதாரம் எல்லாம் எடுத்து வராக அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல அஹ் ராமர் துவாபர யுக இவர் பரசுராமர் துவாபர யுகத்துல கண்ணனாகவும் இப்படி மூன்று யுகங்களில் அவதாரம் எடுத்தவர் அது ஒண்ணு இன்னொன்னு மூன்று குணங்களாக மூன்று குணங்களுடன் சேர்ந்து இருப்பவர் திரியுகம் மாயைக்கு அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பகவானுங்கிறதுனால மாயையில மூன்று குணங்கள் இருக்கு சத்வரஜஸ்தமஸ் அந்த சத்வரஜஸ்தமஸ் ரூபமாக இருக்கக்கூடிய மூன்று குணங்களுடன் சேர்ந்தவராக இருக்கிறார் அந்த மூன்று குணங்களை எடுத்துண்டாதான் அவதாரம்ங்கிறது ஏற்படும் இல்லைன்னா வெறும் பரபிரம்மஸ்வரூபம் அவ்வளவுதான் அந்த மூன்று குணங்கள் மாயையுடன் சேரும் பொழுது அவருக்கு ஈஸ்வரன் அவதாரம் அப்படின்னு பலவித பல்வேறு ரூபங்கள் அவருக்கு வந்து வர்றதுக்கு காரணமே அந்த மாயையினுடைய திருக்குணாத்மகம் அவரோட சேர்றதுனாலதான் ஆகையினால யுகம் இன்னொன்னு ஆஹ் மூன்று யுகங்களுக்கு ஒரு வியாக்கியத்தை எப்படி போட்டிருக்காருன்னா ஆஹ் த்ரீயுக தர்மஹா ய்யாத்மகா சோ மூன்று அவதாரங்கள் அந்த மூன்று யுகங்கள்னு சொல்றச்சே யக்ஞரூபமாக இருக்கக்கூடிய தர்மாங்கிற ஒரு அவதாரம் அதுக்கப்புறம் ரூபமாக இருக்கக்கூடிய அஹ் வராகங்கிற அவதாரம் ஞான ரூபமாக இருக்கக்கூடிய ஞானாத்மகமாக ஞான ரூபமாக இருக்கக்கூடிய கபிலருங்கிற அவதாரம் அந்த மூன்று அவதாரத்தை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விசேஷனம் த்ரீயுகா சோ என்ன யக்ஞ கிரியா ஞானம் இந்த மூணு ரூபம் எப்படின்னா தர்மாவதாரம் வராக அவதாரம் கபிலாவதாரம் எத்தனையோ அவதாரங்கள் இருந்தா கூட சிருஷ்டிகி அனந்தா பகவான் லீல பகவானுடைய லீலையில நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான சிருஷ்டிகள் இருந்தா கூட அதுல பகவானுடைய அவதாரங்கள் முக்கியமா நம்ம வந்து இச்சா ஜான கிரியாசக்தின்னு சொல்றோம் இல்லையோ அந்த இச்சாங்கிறத யஜ்யாத்மகம்னு இங்க எடுத்துண்டு அந்த யஜ்ன ரூபமாக இருக்கக்கூடிய அவதாரம் தர்மம் அஹ் கிரியாரூபமாக இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரியா ரூபமாக இருக்கக்கூடிய அவதாரம் வராகம் அதுக்கப்புறம் ஞானத்துக்கு ஞான ரூபமாக இருக்கக்கூடிய கபிலாவதாரம் அப்படின்னு சொல்லி மூன்று அஹ் யுகங்களை உடன் சேர்ந்தவர் அல்லது மூன்று யுக அவதாரங்கள் அஹ் இல்லைன்னா இந்த மூன்று அவதாரங்களை எடுத்துக்கணும் தர்ம வராக அதுக்கப்புறம் ஆஹ் கபிலர் அப்போ த்ரியுகம் அவதீர்ணம் அஹ் விபுதர்ஷபம் த்ரியுகம் அவதீர்ணம் ஆக்ஞாய கர்தமருக்கு வந்து இங்க வந்திருக்க கூடிய கபிலர் தேவர்களுக்கெல்லாம் வசத்தியா இருக்கக்கூடிய விஷ்ணு இந்த மாதிரி மூன்று யுகங்கள் அவதாரம் எடுக்கக்கூடியவர் மூன்று ரூபங்களாக அவதாரம் எடுப்பவர் மூன்று குணங்களுடன் கூடினவராக இருக்கும் விஷ்ணு அவதீர்ணம் அவர்தான் இங்க கபிலராக பிறந்திருக்காருங்கிறத ஆக்ஞாய புரிந்து கொண்டு விவிக்தே ரகசியமான இடத்தில் எல்லாரும் இருக்கிற இடத்துல இல்லாத ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும் அவர்கிட்ட வந்து இங்க இப்போ பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பணும் அதனால விவிக்தே உபசங்கம்ய ரகசியமாக அவருடன் அவர் அவர்கிட்ட நெருங்கி உபசங்கம்ய பிரணம்ய நமஸ்காரம் செய்து பேசினார் என்ன பேசினார் கருதமருங்கிறது தான் அடுத்த ஒரு கொஞ்சம் ஸ்லோகங்கள் அஹோ பாபச்சியமான நிறைய ஸ்வை ரமங்கலைகி காலேன பூயசா நூனம் பிரசீதந்தி இக தேவதாக தன்னுடைய ஒரு நல்ல அஹ் நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்ததுன்னா அந்த இடத்துல தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் போல இருக்கு அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் ஸ்வைஹி காலேன பாபச்சியாலே நூனம் தேவதாக பிரசீதந்தி தேவதைகளுக்கு வந்து ஒரு மனசுல கிளாரிட்டி இருந்தா கிளாரிட்டின்னா அதாவது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதுன்னால் இந்த மாதிரி நல்லது நடக்கும் ஏன்னா இந்த பூமியில பலகாலமாக செய்யக்கூடிய பாபங்களினால அப்படியே வருந்துகின்ற ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அது வந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு பிரீத்தி ஒரு பிரசாதம் குணம் மனசுல அதனாலதான் அவ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அது கபிலருனுடைய அவதாரம் உலகத்தின் நன்மைக்காகங்கிறதுக்கு இப்படி சொல்ற அது அப்படி அப்படி கொஞ்சம் ஒரு ஒரு பங்கியா அதாவது சுத்தி வளர்ச்சி சொல்ற மாதிரி அஹோ நிறைய நிறையங்கிறது வந்து எடுத்துக்கணும் நிறையங்கிறதுக்கு வந்து நரக்கம்னு ஒரு அர்த்தம் இங்க நரக்கம்ங்கிறது பொருந்தி வராது அதனால நிறையங்கிறது சம்சாரம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இந்த இவ்வுலகத்தில் ஜென்மா புனர்ஜென்மான்னு இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் இருக்கு அந்த ஒரு ஒரு அஹ் சம்சார வலயம் இருக்கு அதில் ஸ்வைகி அமங்கலைகி தங்களுடைய அவரவருடைய அமங்கலமான அமங்கல ரூபமாக இருக்கக்கூடிய பாபங்கள் பாபம் செஞ்சிருக்கிறதுனாலதான் பலவிதமாக இங்க வந்து ஒரு ஒரு ஜந்துவாக ஜென்மா எடுத்து அப்படியே பாபட்சியமான பாபச்சியமானன்னா இந்த வாண்டில போட்டு வருக்கிறது இல்லை அந்த மாதிரி அர்த்தம் அர்த்தம் பாபியமானாம் அப்படியே வருந்துகின்றவர்களான ஜனங்களுக்கு பூயசா காலேன வெகுகாலம் கழித்து ரொம்ப காலமாக எதுவுமே நல்லது நடக்கல எல்லாம் அவரவருடைய பாபத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே ரோஸ்டட் இன் தி ஃபயர் ஆஃப் சம்சாரம் அஹ் அது அவர்களுக்கு பூயசா காலேன வெகு காலத்திற்கு பிறகு நூனம் நிச்சயமாக தேவதாக இக பிரசீதந்தி தேவர்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் தீர்மானமாக சொல்றார் கர்தமறிங்க ஏன்னா இல்லைன்னா பகவானவர் இப்படி ஒரு ஒரு அவதாரம் எடுக்க மாட்டார் சோ பாபட்சமான நிரையே ஸ்வீரமங்கல காலேனூயூனம் பிரசீதந்தி இஹ தேவா பகுஜன்ம விபக்வேன சமய சமாதினா திர்டும் யதன் தி யூனியகாரேஷு யதம் ஹேலனம் நணைய கிரகேஷு ஜாத்திரியானாம் யக சுவானாம் பக்ஷ போஷணா வந்து அதாவது அஹ் ஆஹ் ஒரு எதுக்காக தேவதைகள் டெபினிட்டா வந்து சந்தோஷம் அடைந்திருக்கணும்ங்கிற ஒரு ஒரு விஷயத்தை இங்க வந்து கரெக்டா சொல்றாரு இந்த ரெண்டு ஸ்லோகத்துல கிடைக்க முடியாத விஷயம் கிடைச்சிருக்கே இங்க கிடைக்க முடிக்க முடியாத விஷயம் அலபிய லாபாத்து ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா சர்வாக தேவதாக பிரசன்னாக இது ஞாத்தம்னா இது வந்து கருதமர் என்ன நேரம் வந்து தேவதைகள்லாம் சொன்னாலா இங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதனால இங்க வந்து அப்படின்னு இல்லை ஞாத்தம்ங்கிறத அனுமித்தம்னு எடுத்துக்கணும் அனுமானம் செய்யப்பட்டது தேவதைகள் கட்டாயம் சந்தோஷம் அடைந்திருக்கணும் இல்லையே எனில் இந்த மாதிரி அலபிய லாபாத்து அரிதில் அடைய முடியாத ஒரு விஷயமானது இங்கே அடைய பெற்றிருக்கிறது ஆகையினால் தேவதைகள் சந்தோஷப்பட்டிருக்கணும் அது என்ன அந்த அரிது விஷயம் அப்படின்னா பகுஜன்ம விபாகேன சமய சமாதினா யதையகா திரஷ்டும் யதந்தே யத்பதம் பதம் எத் பதம் எந்த விஷ்ணுவனுடைய பாதத்தை அவர் எந்த விஷ்ணுவனுடைய பதம் ஸ்தானம் அந்த ஒரு ஸ்தானத்தை அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த கபிலாவதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் இங்க இப்போ கபிலா கபிலராக பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய பதம் ஸ்வரூபம் பதம்ங்கிறதுக்கு அந்தந்த கான்டெக்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் இங்க வந்து பகவான் நேர கபிலர் அவதாரத்தை பார்த்து சொல்றதுனால உங்களுடைய இந்த ஸ்வரூபமானது இருக்கே எது தவ ஸ்வரூபம் அதை எதிகள் எல்லாரும் அப்படியே வந்து ஒரு பல ஜென்மங்களினுடைய ஒரு பரிபாக்கத்தினால ஒரு யோகத்திலையும் சமாதியிலையும் அப்படியே யம நியம ஆசன பிரணா பிராணாயாம பிரத்தியாக தாரணா தியான சமாதி அந்த சமாதி நிலை எட்டு படிக்கட்டு தாண்டி சமாதி நிலையில திரஷ்ட் பார்க்கிறாளான இல்லை அங்கேயும் திருஷ்டும் யதன் தே ட்ரை டு சிஹிம் அந்த சமாதி நிலையில யாருடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு அவ வந்து ஆசைப்படுறாளோ அந்த இவர் பகவான் சயேவ பகவான் அத்திய ஹேலனம் ரொம்ப விளையாட்டாக ஹேலனம் ந இந்த இந்த ஒரு அஹ் அப்பேற்பட்ட பகவான் இப்படி ஒரு குடில வந்து பிறந்திருக்காரேன்னு யாராவது அவரை வந்து பிரயாசம் பண்ண போறாளேங்கிறத கூட நினைச்சுக்காத எங்க வீட்டுல வந்து பிறந்திருக்காரு சொல்றது அடியேன் வீட்டுல நான் வந்து கால் எடுத்து வச்சிருக்கிறதே எங்களுக்கு மாதிரி அதுதான் இம்போர்ட் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல பதம் பதமா வந்து நிறைய உள்ளுக்குள்ள அர்த்தங்கள் இருக்கு இம்போர்ட் என்ன பகவான் யோகிகள்னால அடையறதுக்கு கஷ்டப்படுற யோகிகள் வந்து எத்தனை சமாதியில உட்கார்ந்தா கூட அவளுக்கு வந்து பார்ப்பதற்கு அவ ட்ரை பண்றா அப்பேற்பட்ட ஸ்வரூபம் அப்படியே எங்களை போல கிராமியாணம் ரொம்ப ஒரு ஒரு சாதாரணப்பட்ட மக்கள் நாங்க கர்தமர் பத்தி எப்படி அவருக்கு மாப்பிள்ளை யாருன்னா வசிஷ்டர் மரீச்சி அத்திரி பேர்பட்ட ரிஷிகள் எல்லாம் அவருக்கு வந்து ஜாமாதா மாப்பிளையாக வந்திருக்கா அவருடைய குழந்தைகள் வந்து அருந்ததி மாதிரி பெரிய பெரிய ரொம்ப ஒரு பதிவிரத்தையா இருக்கக்கூடிய பெண்கள் வசத்தியான பெண்கள் அப்பேற்பட்டவர் என்ன போல இருக்கிறவருடைய வீட்டுல விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தன் பட்ச பக்தர்களுக்கு அவர் அவ்வளவு ஒரு ஒரு பக்ஷ போஷணாங்கிறார் பக்தர்களை வந்து போஷிக்க கூடியவர் ஆகையினால விஷ்ணு இருந்தாலுமே பக்தனுடைய வீட்டுல வந்து இருக்கார் பதம் பதமா பாக்கலாம் பகு பகுஷு ஜன்மசு விபக்வேன சுசித்தேன ஒவ்வொரு ஜென்மாலும் இன்னைக்கு நம்ம வந்து பகவான பாக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணி சமாதியில உட்கார்ந்தோம்னா நடக்காது ஒவ்வொரு ஜென்மாவில நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி அந்த சம்ஸ்காரத்தினுடைய ஒரு பரிபாக்கத்தினால அநாயாசமாக அந்த சமாதி நிலைக்கு போக முடியும் அது எப்போ நம்ம ட்ரை பண்ணாதான் ஒவ்வொரு ஜென்மால ட்ரை பண்ணணும் பல ஜென்மாக்களில் விபக்வேன நன்கு சித்தி அடையப்பட்ட பெற்றதான என்னது சமயக் யோக சமாதினா பக்தி யோகா தஸ்மின் சமாதி ஐகாக்கிரியம் தேன சமயக் யோகாங்கிற வெறும்ன தாரணா தியான அந்த அந்த எட்டு ஸ்டெப்ஸ் மாத்திரம் இல்ல பக்தியுடன் கூடின அந்த யோகத்தினுடைய ஒரு கலவை இருக்கணும் அந்த பக்தி யோகத்தினால வரக்கூடிய ஒரு சமாதி ஒரு ஐகாக்ரியம் மனசினுடைய ஒருங்கிணைக்கும் தன்மை எல்லா நம்ம கொண்டு வந்து அந்த ஒரு விதி எப்ப வரும்னா பல ஜென்மங்கள்ல நமக்கு வந்து சித்தி அடைஞ்சு பக்தியும் கலந்து அதுதான் சமயக் யோகம் அந்த பக்தியோட சேர்ந்து ஒரு ஐகாக்ரிய நிலம வருதே அந்த ஒரு ஸ்டேட் அந்த அவஸ்தையினால எத்தையக யதிகள் அகாரேஷு அகாரம் வெறும் வெறிச்சோடு இருக்கக்கூடிய இடங்களில் விவித்த ஸ்தானேஷு ரொம்ப ஜனம் நடமாட்டங்கள் இல்லாத இருக்கக்கூடிய காடு மலை குகை அப்படின்னு ஒரு இடங்கள் அந்தந்த இடங்களில் யாருடைய பதம் எத் பதம் எந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை திரஷ்டும் எதந்தே பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ எந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை அப்படியே சைலண்டா இருக்கணும் எந்த விஷயத்தினுடைய ஒரு தாக்குதல் இருக்க கூடாது உலகத்துல பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு தாக்குதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எம்டி பிளேசஸ் காலியா இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ சயேவ பகவான் அந்த பகவானே அத்திய இன்னைக்கு ஹேலனம் ஹேலனம் நகனையேலம் ஹேலனம் அவக் லாகவம் என்ன யாராவது நம்மள வந்து இது சொல்லிட போறாளே அப்படியே பட்ட வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் இங்க வந்து இந்த ஒரு குடிசேலையா பிறக்கணும் அப்படின்னு வந்து ஒரு அவக்ஞா லாகவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொண்ணு இப்படி ஒரு ஒரு கஷ்டப்பட்டு பார்ப்பதற்கு முயற்சி செய்கின்றவர்கள்னு சொன்ன அந்த பகவான் அப்படியே ஒரு சௌலபியமா வந்து இறங்கியிருக்காரேங்கிறத கூட வந்து யோசிக்கல வாட் இட் ஐ தோணுமோ இல்லையோ அந்த இடத்துல அப்படி தேடுகின்றவர் இது வந்து நம்ம சுலபமா மத்த வாழ்க்கெல்லாம் வந்து அடைய பெறா மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்துட்டோமேனு கூட நினைச்சுக்காத அந்த பகவான் இன்னைக்கு ஹேலனம் நகனைய நகா கிரகேஷு நகா கிரகேஷு ஜாத்தா எங்களை போல இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல நகா கிராமியாணாம் கிராமியான கிராமே பவகா ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் எடுத்துக்கிறார் நகரத்துல இல்லாம அந்த குடிசைல இருக்கிறவா அந்த மாதிரி எங்களை போல கிராமிய ஜனங்கள் நடுவுல வீட்டுல இவர் பிறந்திருக்காரு யஹா சுவானாம் பக்ஷ போஷணா இதுக்கு காரணம் என்ன உச்சிதமேவ தவ ஏத்ததுங்கிறார் ஸ்ரீதர சுவாமி ஆனா இது பகவானுக்கு இது சரியான ஒரு ஆக்ஷன் தான் ஏன்னா சுவானாம் பக்ஷ போஷணா இல்லையா ஸ்வானாம் கரிச்சு பக்தானாம் பக்ஷம் புஷ்ணாதி புஷ்ணாத்தின்னா போஷிக்கிறார்னு அர்த்தம் ஹூ நர்ச்சர்ஸ் யாரு வந்து தன்னுடைய பக்தர்களை வந்து ஊக்குவிக்கக்கூடியவனாக இருக்கானோ அவனுக்கு இது ரைட்டு தான் எதிகள்லாம் வந்து அவனை போய் தேடணும் தேடணும்னு பாக்கும் பொழுது அப்படியே அனாயாசமா அந்த விரஜகுலத்துல வந்து ஆயர்பாடியில உட்காந்துட்டு கோபிகைகளோட விளையாடிட்டு இருக்கான் அது ஒரு தனி ஒரு என பக்தன் பக்தர்களுக்கு அவன் வந்து அவளுடைய தன் தன் பட்சத்த வந்து போஷிக்க கூடியவனாக இருக்கான் கொஞ்சம் யோசிச்சேன்னாலே போறோம் ஒரு அடி நம்ம எடுத்து வச்சான்னா பகவான் வந்து கை தூக்கி வச்சிருப்போறான் உன் சதிங்கிறல்ல அந்த மாதிரி நான் 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 பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றார் அதுதான் அதனால அவர் வந்து என்ன போல இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல கூட அவதாரம் எடுத்திருக்காரே பஹுஜன்ம விப விபக்வன சமய சமாதினா திரஷ்டும் திர்டும் யத்தன் எதையூனாரேஷு எத் பதம் சேவ் அது ஹேலனம் நணையுமோஷ ஸ்வீயம் வாக்கியம் ரி கர்த்தும் கிரகே சிகீர்ஷு பகவான் ஸ்வீயம் வாக்கியம் ரிதம் கர்த்தும் என்ன ஒரு வாக்கியம் முன்னாடி சொன்னாரோ அதையே சத்தியமாக்குவதற்காக இப்போ என் வீட்டுல நீங்க வந்து அவதாரம் எடுத்திருக்கேன் ஞானம் சிகீர்ஷு எல்லோருக்கும் ஞானத்தை செய்வதற்காக அதாவது ஞானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய சாங்கிய சாஸ்திரத்தை வந்து கற்பிக்கணுங்கிறதுக்காகவே உங்களுடைய வார்த்தையையும் சத்தியமாக்குவதற்காக இப்போ நீங்க இந்த ஸ்லோகத்துக்கு மே ஸ்வீயம் வாக்கியம் தன்னுடைய வாக்கியத்தை அந்த தன்னுடைய வாக்கியம்ங்கிறது முன்ன முன்னாடி அஹ் சொல்லிருக்காரு போன அத்தியாயத்துல ஆஹ் ஸ்வயமேவ அவதீர்ணோசி எதுக்குன்னா ஸ்வம் வாக்கியம் தவ புத்திரோ பவிஷியாமி இது எது தத் சத்தியம் கர்த்தும் அதை வந்து உண்மையாக்குவதற்காக ரிதம்னா சத்தியம் சுயம் வாக்கியம் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று கூறின அந்த வார்த்தையை ரிதம் கர்த்தும் சத்தியமாக்குவதற்காக மே கிரகே அவதீர்ணோசி என்னுடைய வீட்டில் நீ வந்து பிறந்திருக்கிறாய் அவதாரம் எடுத்திருக்கிறாய் எதற்குனா பகவான் ஞானம் சிக்கீர்ஷு அதாவது அவதீர்ணகா யாரு அவதீர்ணகான்னு பக்தாம் மானவர்தனா பக்தர்களினுடைய மானத்தை வளர வைக்கின்றவர்கள் பக்தர்களுக்கு ஞானத்தை செய்ய வேண்டும் என்று வந்து செய்ய முடியாது அதனால ஞானம்ங்கிறத எடுத்துக்கிறது எப்படின்னா ஞான சாதனம் சாங்கியம் சிக்கீர் சன்னு ஞானத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடிய சாங்கிய சாஸ்திரம் இன்ஸ்ட்ருமெண்ட் பரம் பரபொருளை அறிவதற்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட்னா சாங்கிய சாஸ்திரம் அந்த சாங்கிய சாஸ்திரம் மூலியமாக தான் நம்ம வந்து நேரடியாவே அஹ் அஹ் பிரம்மாஸ்மி அப்படின்னா தத்துவமசின்னு சொன்னா சொன்னா பிரம்மாஸ்மின்னு எழுந்து போற நிலைமையில நம்ம இல்லை யாருமே அந்த அளவுக்கு ஒரு ஒரு பரிபக்குவம் இல்லை யாருக்கும் ஆகையினால ஜனங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரம்பொருளை குறித்து இருக்கக்கூடிய ஞானத்தை எதை வச்சு அறிவிக்கலாம் எதை வச்சு தெரிவிக்கலாம் அப்படின்னா ஒரு சாதனம் வேணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா சாஸ்திரம் சோ அந்த சாங்கியசாஸ்திரத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு பகவான் பக்தானாம் மானவர்தனகா பக்தர்களின் ஒரு பகுமானத்தை வளர்க்கின்றவர்களாக இருப்பவன் சாரி கர்தமர் வந்து பக்தன் அதனால கர்தமருக்கு ஒரு பகுமானத்தை எப்படி கொடுத்திருக்கார் கபிலர்னால தானே நமக்கு வந்து கர்தமரை பத்தி தெரியும் அதனால பக்தானாம் கர்தமர் போல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மானத்தை கொடுப்பவர் பகுமானத்தை கொடுப்பவர் இங்க ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்கணும் கொடுப்பவருமான விஷ்ணு அவதீர்ணா அசீன் நீ பகவானாக இருக்கக்கூடியவர் என் வீட்டில் அவதாரம் எடுத்திருக்கிறீர் தேஜனானாம் அரூபிணா உனக்கு ரூபம் கிடையாது ரூபம் எடுக்கணும்னா உனக்கு இஷ்டப்பட்ட ரூபத்தை நீ எடுப்ப அல்லது உனக்கு பக்தனுக்கு இஷ்டப்பட்ட ரூபத்தை நீ எடுப்ப பக்தன் நினைக்கிறான் இது மீனா இருக்கணும் மீனை தான் பகவானா நான் நினைக்கிறேன் மீன் உருவமா ஒரு ரூபத்தை எடுக்கிறானே ஆனால் அவருக்கு ஒரு ரூபம் கிடையாது அரூபினா ரூபமற்றவராக இருக்கக்கூடியவன் அப்படின்னா ரூபமே இல்லைன்னா த த வே ஸ்ரீதர சுவாமி அதை வந்து டிஃபைன் பண்றது எப்படின்னா பிராகிருத ரூப ரஹிதங்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிராகிருதமான சரீரம் பகவானுக்கு கிடையாது அனந்த கல்யாண குணங்களோட அவர் வைக்குண்டத்துல அப்படியே வீற்றிருக்கிறார்னா அல்லது பரம்பொருளாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னாஜோதி ஸ்வரூபமா இருக்காருன்னா வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் தட் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பிராகிருத்தமான சரீரம் அவருக்கு கிடையாதுன்னு அந்த சரீரத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த நிலைமைக்கு நம்ம போகணும் இல்லையா சோ அரூபிணகம் பிராகிருத்த ரூபம் இல்லாதவராக பிரகிருத்தினால் செய்யப்பட்ட ரூபம் அவருக்கு கிடையாது அதுதான் அப்ராக்கிருத ரூபம் அப்ராக்கிருத்த சரீரம் ஸோ அரூபிணா தவ உன் உனக்கு ஹே பகவன் இது வந்து அஹ் அவரை கபிலரை பார்த்து ஹே பகவன் அப்படின்னு அவரை வந்து அழ சம்போதனம் கூப்பிடுறார் ஹே பகவன் அரூபிணா தவ ரூபம் பிராகிருத்த சரீரம் இல்லாதவரான தங்களுக்கு யானி யானி ஸ்வ ஜனான் ஜனானாம் ரோச்சந்தே என்னென்ன உருவங்கள் எல்லாம் தன்னுடைய ஜனங்களுக்கு பிடிக்குமோ ஸ்வஜனா நாம் ரோச்சந்தே சரூபாணி அப்படிங்கிற மனுஷியனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ரூபங்கள் என்னென்னலாம் வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி ரூபங்களையும் எடுக்க வல்லவராக இருக்கார் அல்லது தானி தே அபிரூபாணி அபிரூபாணி உனக்கு உனக்கு பிடித்தமான ரூபங்கள் உனக்கு உகந்ததாக அபிரூபாணி அப்படின்னு தே அது என்ன அலௌகிக்கமான ரூபம் அது யானே தவ அலௌக்கிகானி சதுர்புஜாதீனி ரூபாணி ரெண்டு ஃபார்ம்ஸ் இங்க எடுக்கிறார் உன்னு பகவானுக்கு இயற்கையாக இயற்கைன்னு சொல்றத விட அந்த வந்து பிரகிருத்தினால ஆகாத இருக்க இருக்கும் பொழுது ஈஸ்வரனோட இருக்கும் பொழுது இது வந்து பிரகிருத்தினால நம்ம இந்த பிராணிகள் பூமியில சுற்றுகின்ற ரூபம் அவருக்கு கிடையாது ஆனா ஏதோ ஒரு உருவமாக சதுர்புஜங்கள் வைத்துக்கொண்டு பீதாம்பரதாரியா நம்ம பல ரூபங்களை நம்ம வந்து மனசுல வந்து ஒரு 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 இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா பகவானுக்கு அப்போ அந்த அபிரூபாணி அத யோக்கியமான ரூபங்கள்னு சொல்றோம் சோ பகவானுக்கு யோக்கியமான ரூபங்கள் எது சதுர்பூஜம் க நான்கு கைகள் பீதாம்பரதாரி சங்கு சக்கரம் வெச்சுண்டு இப்படி இருக்கக்கூடிய ரூபங்கள் சோ தானி தே அபிரூபாணி உனக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ரூபங்களும் நாம் ரோச்சந்தே எந்த ரூபங்கள் உன்னுடைய பக்தர்களுக்கு பிடிக்குமோ மனுஷியனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ரூபங்கள் கண்ணன் பார்கவராமன் ராமன் இந்த மாதிரி ரூபங்கள் இருக்கோ அதை தவிர பலவிதமான அம்சாவதாரங்களும் இருக்கலாம் கபிலர் மாதிரி ரூபங்களும் உங்களுக்கு வந்து மனுஷியனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ரூபங்கள் அவைகளும் உனக்கு அரூபனாக இருக்கக்கூடிய உனக்கு இவைகள் எல்லாமே ரூபங்கள் தான் இப்ப எடுத்து எதுக்காக இத வந்து திடீர்னு சொல்றார் ஆரம்பிக்க எங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு ஏன் நல்ல காலம் பிறந்திருக்கு யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பகவானவர் ரொம்ப சுலபமா என் வீட்டுல வந்து அவதாரம் எடுத்துட்டாரே எதுக்காக அவதாரம் எடுத்திருக்காரு உன்னுடைய வாக்கியத்தையே நீ வந்து சத்தியமாக்குறதுக்காக தானே நீ வந்து இந்த அவதாரத்தை எடுத்திருக்க ஞான ஞானத்தை வந்து கற்பிக்கதற்காகவும் சாங்கிய சாஸ்திரம் எழுதணுங்கிறதுக்காகவும் தானே நீ இந்த ரூபத்தை எடுத்துட்டு இருக்க நீ என்ன ரூபம் வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா அதுதான் அந்த கனெக்ஷன் எதுக்குன்னு சொல்ற திடீர்னு நடுவுல வந்து அப்படியே ஒரு சமந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்லோகமா இல்ல நீ எந்த ரூபம் ஆனாலும் எடுத்துப்ப உனக்கு உகந்த ஒரு சதுர்புஜ ரூபத்தையும் நீ வச்சுருப்ப நான்கு கைகளோட அப்படியே ஒரு பழ பழந்துட்டும் அந்த வைகுண்டத்திலையும் நீ இருப்ப இல்ல உன்னுடைய ஜனங்களுக்கு பிடித்தமான பக்தர்களுக்கு பிடித்தமான ரூபத்தையும் எடுக்க வல்லவன் நீ உனக்கு அந்த அந்த ஒரு வல்லமை இருக்கு அப்படிங்கறது கருத்த இங்க சொல்ற சோ தானியேவத்தை அபிரூபானி சாரி தானியேவ தே அபிரூபாணி ரூபாணி பகவன் यानि यानि च रोचन्ते स्वजनानाम् अरूपिणः सोरि त्वां सूरिभिस्तत्त्वबुभुत्सया अद्धा सदा अभि अभिवाद अर्हण पादपीठम् यशो अवबोधवीर्यश्रिया पूर्तमहम् प्रपद्ये அபிவாதனம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ரூபம் உன்னுடையது ஏன்னா ஆறு விதமான ஏன்னா பகவான்னு அங்க போடும் பொழுதே பகங்கிற வார்த்தைக்கு ஆறு விதமான அஹ் ஐஸ்வர்யங்கள் அவர்கிட்ட இருக்கு ஐஸ்வர்யம் வைராக்கியம் யசகா ஞானம் வீரம் ஸ்ரீகி அப்படின்னு இந்த இந்த ஆறு விதமான விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு வந்து எந்த விதமான எடுத்துக்கிறதுக்கு வல்லமை உடை உடைவராக இருக்கார் அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு கர்த்தப்பன் சொல்றே நான் பிரபத்தி செய்கிறேன் யாரை துவாம் உங்களை அதாவது துவாம் சூரியபிகி தத்துவ புபுத்சயா அத்தா சதா அபிவாத அர்ஹணம் அர்ஹணம் அர்ஹண பாத பீட்டம் உன்னுடைய பாதப்பீட்டம் திருவடி இருக்கே அந்த திருவடியானது அபிவ சதா அபிவாத அரகணம் எப்பொழுதும் அபிவாதனம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பாதப்பீட்டம் உன்னுடையது அந்த பாதத்து பாத தலம் இருக்கே அதுதான் பாதப்பீட்டம் தலம்னா அந்த அ அடிப்பகுதிங்கிறோம் ஜென்ரலி அந்த காலனுடைய அடிப்பகுதி வந்து எங்க பார்த்தாலும் நடந்து போனோம்னா அது ஒரே அழுக்கா இருக்கும் ஆனா பகவானுடைய பாத தூசிக்கு மாத்திரம் ஆசைப்படணுங்கிற தலத்துக்கு ஒரு ஒரு அருகதை இருக்கு அரகணம் என்ன அபிவாத அரகணம் நமஸ்காரம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பாத தலம் அதை கொண்டவர் அப்பேற்பட்ட தாங்கள் யாருனாலும் அபிவாதனம் செய்யக்கூடியது சூரியபிகி தத்துவ புட்சையா உடனேயே தத்துவ புபுட்சயா சூரியபிகி ரொம்ப படித்தவர்கள் அல்லது இந்த யோகிகள் இருக்கா இல்லையா யோகிகளினால் உடனேயே அவளுக்கு வேணுங்கிறச்சே டகால்னு நமஸ்காரம் செய்வதற்கு அருகை உடையதாக இருக்கக்கூடியது சோ சூரியபிகி வித்வான்களினால் தத்துவ புபுட்சையா தத்துவத்தை போத்தும் இச்சையா அறிவதற்கு விருப்பம் இருப்பதனால் வந்து நமஸ்காரம் செய்யக்கூடிய பாதம் கபிலர் பின்னாடி வந்து எல்லாருக்கும் உபதேசம் செய்ய போகிறார் அப்பொழுது அத்தனை வித்வான்களோ வித்வான்கிறது நாட் ஓன்லி வெறும்ன சாஸ்திரங்கள் படிச்சவாங்கிறது மாத்திரம் இல்லாமல் பல விதத்துல வந்து ஒரு அஹ் நுண்ணறிவு உடையவர்கள் இருக்காளே அவர்கள் வந்து தத்துவ புகுட்சையா தத்துவத்தை அறிய வேண்டும் என்ற ஆசையினால் பிரத்யக்ஷமாக நேரில் வந்து அத்தா அப்படின்னா பிரத்யம் நேரில் வந்து சதா எப்பொழுதும் அஹ் அபிவாதனம் செய்வதற்கு எப்பொழுதும் நமஸ்கரிக்க நமஸ்கரிப்பதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பாதபீட்டத்தை உடையவரான துவாம் உங்களை அகம் பிரபத்திய நான் நமஸ்கரிக்கிறேன் எப்படிப்பட்டவர் பூர்த்தம் மேலும் பகவானை வந்து வர்ணிக்கிறார் அப்படியே பூர்த்தம் நிறைந்து இருக்கக்கூடியவர் சம்பூர்ணனாக இருக்கக்கூடியவர் இந்த இந்த ஆறு குணங்களுடன் கூட சம்பூர்ணனாக இருப்பவர் அது என்ன அர்த்தம் இங்க அப்படின்னா ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய வைராகிய யசோ அவபோத ஸ்ரீயா பூர்த்தம் யாரு வந்து சம்பூர்ணனாக இருக்கிறாரோ ஐஸ்வர்யத்துடன் வைராக்கியம்ங்கிற குணத்துடன் ஐஸ்வர்ய எல்லா விதமான செல்வம் அஹ் வைராகியம்ங்கிறது ஒரு விராகத்தன்மை டிட்டாச்மெண்ட் யசஸ் புகழ் அவபோத ஞானம் ஞான ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் ஐஸ்வர்ய ஸ்வரூபம் வைராகிய ஸ்வரூபம் ரூபம் வீரிய எல்லா விதத்திலயும் ஒரு பிரேவரி அதுக்கப்புறம் ஸ்ரீஹின்னு வெல்த் லிட்ரல் வெல்த் சோ இந்த இடத்துல ஐஸ்வர்யம் ஸ்ரீஹி மெட்டீரியல் வெல்த் ஸ்பிரிச்சுவல் வெல்த் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்படி இந்த ஆறு ஐஸ்வர்யம் முதலிய குணங்களுடன் பூர்த்தம் சம்பூர்ணனாக இருக்கக்கூடிய துவாம் உங்களை மேலும் வித்வான்கள் அதாவது சூரிபிஹி யோகிகள்னால தத்துவத்தை அறிய வேண்டும் என்பதற்காக பிரத்யமாக எப்பொழுதும் உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றவரான தங்களை தங்களை அகம் பிரபத்திய நான் நமஸ்காரம் செய்கிறேன் சோ துவாம் சூரிபிஸ் தத்துவ புபுத்சயா அத்தா சதாபிவாதாரஹண பாதபீடம் ஐஸ்வர்ய வைராகிய யசோ அவபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தியே அந்த ஐஸ்வர்யம் முதலிய குணங்களை வந்து இப்போ விவரணம் பண்றார் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறார் அடுத்த ஸ்லோகத்துல பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் திருவிரதம் லோகபாலம் ஆத்மானுபூத்தியானுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்தி கபிலம் பிரபத்தியே இங்க கபிலம் பிரபத்தியே கபிலராக இருக்கக்கூடிய தங்களை நான் நமஸ்காரம் செய்கிறேன் இந்த எல்லாமே கபிலம் அப்படிங்கிற அந்த கபிலருக்கு தான் வந்து விசேஷனமாக ஒவ்வொரு வேர்டும் வருது இதுக்கு வந்து நேர நேரம் வியாக்கியானத்தை பார்த்தாதான் நமக்கு வந்து புரியும் ஏன்னா ஒவ்வொரு வேர்டை வந்து அவ்வளவு அழகா அவர் வந்து முன்னும் பின்னுமாக ஸ்ரீதர சுவாமி அரேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரு அப்போதான் அந்த தொடர்ச்சி புரியும் நமக்கு சோ விவரன் வந்து ஆக ஐஸ்வர்யம் முதலிய அந்த ஆறு குணங்களும் பகவானிடத்துல எப்படி 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 இருக்கு அது பிரதிபலிக்கிறது நமக்கு எப்படி தெரியறது அப்படிங்கறத இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றார் பரம் அப்படின்னா பரமேஸ்வரம் பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் ஏன்னா நமக்கு உலக சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எது அந்த சுப்ரீம் என்டிட்டி அதுல இருந்து ஆரம்பிக்கிறார் பரம் அவர் ஏன் பரஹா என்ன ஸ்வச்சந்த சக்தி சோ பரம் ஸ்வச்சந்த சக்தி அடு இங்க இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவது வேர்டா எடுத்துக்கிறார் ஏன் அவர் பரம்பொருள் என்ன தத்த ஹேத்து ஸ்வச்சந்தாக ஸ்வ அதீனாக சக்தயா எஸ்ய தனக்கு தன் அதீனத்தில் தன்னுடைய ஒரு ஆதிக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறார் சக்தியை பலவிதமான சக்திகள் அவருடைய அதீனத்துல இருக்கு அதனால ஸ்வச்சந்த சக்தி சக்திம் யாரிடத்தில் ஸ்வச்சந்த யாருனுடைய ஒரு ஒரு வசத்தில் யாருனுடைய வசத்தில் சக்திகள் எல்லாம் இருக்கின்றனவோ அப்பேர்பட்ட பரம்பொருள் சோ பரம் ஸ்வச்சந்த சக்தி தாகா ஏவ ஆஹா அது என்னென்ன சக்தி அவரிடத்துல பகவானிடத்துல பரம்பொருளின் இடத்துல இருக்கக்கூடிய சக்திகள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரதானம் பிரகிருதி அடுத்தது புருஷம் பிரகிருதி அதுக்கு அதிர்ஷ்டானபூதமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அந்த புருஷா ததிர்ஷ்டாதாரம் அப்படின்னா அந்த சோ முதல்ல பரம்பொருள் ஆத்மஸ்வரூபம் அதுதான் பிரதான புருஷ அப்படின்னு ரெண்டா பிரியறது அதாவது பிரகிருதி புருஷன் அப்படின்னு ரெண்டா பிரியருது புருஷங்கிறது தான் ஆத்மஸ்வரூபம் அதாவது ஈஸ்வரன் அந்த மாதிரி சொல்றோமே அப்போ கூட இந்த பிரகிருதிங்கிறது சேர்றது பிரகிருதி புருஷன்னு ரெண்டு தத்துவமாக பிரியறது அதுக்கப்புறம் மகாந்தம் அப்படின்னா மகத்தத்துவ ரூபம் இது முதல் ஸ்கந்தம் ரெண்டாவது ஸ்கந்தத்துல எல்லாம் அந்த சிருஷ்டிகிரமம் பார்க்கறச்சே நம்ம சார்ட் போட்டு இதெல்லாம் பார்த்தோம் பிரகிருதி புருஷன் அதுக்கப்புறம் பிரகிருதியில இருந்து முதல்ல வரக்கூடிய தத்துவம் என்னன்னா மகத்தத்துவம் அதுக்கப்புறம் மகத்தத்துவத்துக்கு அப்புறம் இந்த இந்த பிரகிருதி புருஷன் இயங்குவதற்கு க்ஷோபகமாக இருக்கக்கூடிய காலஸ்வரூபம் அதனால காலம் தேஷாம் க்ஷோபகம் பிரகிருத்தியாகவும் அவர் இருக்கார் பிரதானமா புருஷனாகவும் இருக்கார் மகத்தத்துவமாகவும் இருக்கார் இவைகளை உந்துவிக்கும் காலமாகவும் இருக்கார் காலம் க்ஷோபகம் அதுக்கப்புறம் திருவிரத்தம் திருவிரதம்னு மூன்று குணங்கள் எந்த அடு மகத்தத்துவத்துக்கு அடுத்தது அகங்காரம் வருது அந்த அகங்காரத்துலதான் உங்களுக்கு மூன்றா பிரியறது சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமசிக அகங்காரம்னு பிரியிறது அது வரைக்கும் சாத்விக மகத்தத்துவம் தாமசிக்க அப்படி கிடையாது அங்க திரி திரிகரணம் கிடையாது அங்க திரிவருதரணம் கிடையாது அகங்காரத்துலதான் உங்களுக்கு வந்து மூன்றாக பிரியருது அந்த சாத்விக அகங்காரத்தில இருந்து சில சிருஷ்டிகள் ஏற்படுறது ராஜசிக அகங்காரத்திலே இருந்து சில சிருஷ்டிகள் தாமசிக அகங்காரத்திலே இருந்து சில சிருஷ்டிகள் அந்த மூன்று திருவிரத்தம் அப்படின்னா மூன்றாக பிரிந்து இருப்பவரும் இதுல இல்ல ஒன்றானவன் இப்ப இரண்டானவன் மூன்றானவன் இப்ப அவ்வயார் சொல்லுவோளே அது மாதிரி இங்க பரம் அதுக்கப்புறம் பிரதானம் புருஷம்னு ரெண்டு அதுக்கப்புறம் காலம் மகத்து அதை உந்துவிக்கக்கூடிய திருவிருத்த மூன்று விதமாக பிரியக்கூடிய அகங்காரம் சத்துவம் ரஜஸ்தமஸ் சோ அகங்கார ரூபம் அந்த அகங்காரத்திலேருந்து வரக்கூடியது என்ன லோகபாலம்ங்கிற லோக தத் பாலன்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் அத லோகாத்மகம் உலக ரூபமாக சிருஷ்டி இருக்கே பலவிதமான பல்வேறு லோகங்களாக இருக்கே அதுவும் அவர்தான் அதை பரிபாலிக்கக்கூடிய லோகபாலர்களாக இருப்பவரும் அந்த சுரூபத்தை எடுத்துக்கொண்டிருப்பவரும் பகவான் சோ லோகபாலம் பெனாஜு பரம் ஸ்வச்சந்த சக்தி பிரதானம் புருஷம் மகாந்தம் திருவிரதம் லோகபாலம் இதெல்லாம் எடுத்து ததேவம் மாயையா சித் சக்தியா நிஷ்பிரபஞ்சதாம் ஆக இப்போ பிரதான ரூபத்தை சொல்லிட்டு மாயையுடன் கலந்து இருக்கும் பொழுது அவர் வந்து பிரதானம் முதலிய சிருஷ்டி ரூபமாக விவரிச்சு சொல்லியாச்சு இது வந்து உங்களுக்கு பிரகிருத்திலே இருந்து மாயால இருந்து வரக்கூடிய பிரிவினைகளை இப்ப சொன்னார் அதாவது அஹ் மகத்தத்துவம் அகங்காரம் லோகங்கள் அதை பரிபாலிக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்னு உங்களுக்கு வந்து மாயையினால மாயையா பிரதானாதி ரூபதா முக்துவா பிரதானம் முதலிய பிரகிருதி முதலிய ரூபங்களை கூறிவிட்டு அடுத்தது சிச்சக்தியினுடைய ஒரு ஒரு விஷயத்த சொல்றார் சித் சக்திங்கிறது என்ன நிஷ் பிரபஞ்சதாம் இந்த பிரபஞ்சம்தான் பகவான் இல்லாத இந்த பிரபஞ்சம் தாண்டி இருக்கக்கூடிய சித்ஸ்வரூபமாக கான்ஷிய சைதன்ய ரூபமாக இருக்கக்கூடிய பெருவினைகள அடுத்தது சொல்ற அது என்ன ஆத்மா அனுபூத்தியா சித் சக்தியா அனுகதம் சுவஸ்மின் லீனம் பிரபஞ்சம் எஸ்யர் தம் சோ ஆத்மா அனுபூத்தியா அனுகதம் பிரபஞ்சம் தன்னுடைய சிச்சக்தினால சைதன்ய ஸ்வரூபத்தினால தன்னிடத்தில் இந்த பிரபஞ்சத்தையே வைத்துக் கொண்டிருப்பவர் அப்போ பிரபஞ்சமாக அவர் பிரிஞ்சு அவர் மாறிட்டார் அவர் அவர்தான் பிரதானம் அவர்தான் லோகம் அவர்தான் பாலகன் அவர்தான் வந்து அகங்காரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இது மற்றா இது தாண்டி வேற இல்லையா அப்படின்னா இது எல்லாமே எந்த ஒரு பகவானிடத்துல லீனமாக இருக்கோ அதாவது தங்கம் வச்சுருக்கோம் இருக்கோம் தங்கத்தை வந்து யானையா மாத்திரம் வளையலா மாத்திரம் பூனையா மாத்திரம் அப்போ தங்கம்ங்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வெறும் யானைதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மளுடைய கொஸ்டின் புரியுதுங்களா சோ யானையா மாறினா கூட பூனையா மாறினா கூட தங்க வளையலா மாறினா கூட அந்த தங்கம் பேஸ் எப்படி இருக்கோ அந்த யானை இந்த பேஸ்ல எப்படி மறைஞ்சுடுறதோ மரத்தில் மறைந்தது மாமத யானை பாரில் மறைந்தது பார்முதல் பூதம் அதுதான் அனுகத பிரபஞ்ச அணுகதன லீனம் எந்த இடத்தில் எந்த பரத்தினிடத்தில் பார்முதல் பூதங்கள் எல்லா பிரபஞ்சமுமே அணுகதா லீனா அப்படியே மறைந்து நிற்கிறதோ அதாவது இவர் தான் சகலத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கார் அப்போ கவி அதனால பிகாஸ் அவர் வந்து ஆதாரபூதமாக இருப்பதனால் அவர்தான் கவி சர்வா கவி இல்ல வேதத்துல பூரா நீங்க வந்து கவியினுடைய என்ட்ரி பார்த்தல்னா பல அதாவது நிறைய கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு இடத்துல நூறு இடத்துல கூட இருக்குமா இருக்கும் சாதாரண கவினாம் கண இதுல இருக்கும் இல்லையோ அந்த கணாநாம் பத்தையே அதுல வருது கவிங் கவி நாம் உபமசவஸ்தமம் வருதோ இல்லையோ அந்த இடத்துல கவி கவினாம் கவி அப்படின்னா ஞானிகளுக்குள் சர்வஜனாக இருக்கக்கூடியவர் ஞானின்னு அர்த்தம் கவிக்கு அஹ் ஒரு சாதாரண கவிக்கு ஏன் அப்பேற்பட்ட ஒரு சர்வஜன் ஒரு பேர் அவனுக்கு வருதுன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு இல்லியூஷனை கிரியேட் பண்றான்ல அந்த பகவான் மாதிரி ஒரு மாயினால ஏதோ ஒரு ஜாலம் பண்ணி அவன் வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்றான் அதனாலதான் கவியனுடைய உலகம்னு தனியா ஒரு உலகத்தையே நம்ம சொல்றோம் கவி சமயா கவி லோகே அப்படின்னு இப்போ பிரயோகங்கள்லாம் எப்படி இருக்கு ஏன்னா ஹி கிரியேட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு எப்படி பகவான் சிருஷ்டி பண்றாரோ அந்த போல அப்போ இந்த சி சிறிய கவிகளுக்கெல்லாம் இவன் ஒவ்வொருத்தனும் ஒரு இப்ப காளிதாசன் எடுத்தா ஒரு துஷியந்தன் சாக்குந்தலைங்கிற ஒரு உலகம் இப்ப நைஷதகாரன்னு எடுத்தா ஒரு நல நலதமயந்திங்கிற ஒரு உலகம் அப்போ இது எல்லாத்தையும் கொண்ட அந்த ஒரு பெரிய உலகத்திற்கே வந்து ஒரு சர்வஜானா இருக்கக்கூடியவன் தானே கவீனாம் கவிகின்னு பேர் அதுதான் கணபதி அப்படி சொல்றோம் இந்த இதுல பார்த்தேன்னா பீஜாபூர பலம் வச்சுட்டு இருப்பார் கணேசர் கணபதி வந்து கையில வச்சுட்டு அந்த மாதுளம் பழம் என்னன்னா இட் இஸ் எ ரெப்ரசென்டேட்டிவ் ஆப் எவ்ரி பீஜம் இந்த இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சகலவிதமான பீஜமும் அந்த அந்த அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவர் வந்து கையில பீஜாபூர பலம் வச்சுருக்காரு அதுதான் மகாகணபதியுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆத்மா அனுபூத்தியா தன்னுடைய சிட்சக்தியினால சைத்தன்ய சக்தியினால அனுகதா பிரபஞ்சகா இந்த உலகமே அவரிடத்துல லீனமா இருக்கிறதுனால கவிம் சர்வஜனாக இருக்கக்கூடியவர் பிரதானாதி ஆவிர் லய ஒரு ஒரு நலதம்பயந்த கரு உற்பத்தி ஆறுது கவியனுடைய மனசுல அது உற்பத்தி ஆகறதில இருந்து அதை இருபத்தி ரெண்டு சர்க்கமாக அதை படைத்து அதுக்கப்புறம் அது வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகி ஒவ்வொருத்தரும் எப்படி அதை அப்ரிஷியேட் பண்றா இத்தனை நடக்கிறது ஒரு சின்ன கவியனுடைய உலகத்துல அதே மேக்ரோசைஸ்ல எடுத்துக்கோங்கோ பகவான்கிற கவி சர்வக்யன் அவனுடைய உலகத்துல எப்படி நடக்கிறது பிரதானம் முதலிய பிரகிருதி முதலியவைகளினுடைய ஆவிர் பாவ உற்பத்தி ஏற்படுறது அதுக்கப்புறம் லயம் அது திருப்பியும் அதனுடைய வேலைகள் எல்லாம் காண்பிச்சுட்டும் கல்பம் முடியும் பொழுது எல்லாம் வந்து பகவானிடத்துல லீனமடையிறது இந்த உற்பத்தி லயம் இவைகளினுடைய சாட்சி பூதனாக இருக்கக்கூடியவன் பகவான் அதனால கவி கவிங்கிற பதத்திற்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்பேற்பட்ட கபிலம் இந்த இதெல்லாமாக இருப்பவர் இன்னைக்கு குழந்தையா அந்த கபிலனாக பிறந்திருக்கார் கர்தமர் வீட்டுல அதை வந்து கர்தமர் புரிஞ்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவின் திருவிரதம் லோகபாலம் ஆத்மானுபூத்தியா அனுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்தி கபிலம் பிரபத்தி கேட்டமா